கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றும் இணையதள நண்பர்களே, இன்று திருவழிபாட்டு ஆண்டின் முதலாம் ஞாயிறு. இந்த ஞாயிறிலிருந்துதான் திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கத்தை திருவருகை காலத்தோடு தொடங்குகிறோம். இது நம்பிக்கையின் ஞாயிறு. அன்று இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க மெசியா பிறப்பார் என ஆவலோடு காத்திருந்தார்கள். இயேசுவின் வருகைக்கு பின் தொடக்க கால திருச்சபை இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாக இம்மண்ணிலே அவதரித்த இயேசு மீண்டும் மனிதனாக மண்ணிலே பிறக்க மாட்டார். மாறாக அவர் நம்மை தீர்ப்பிட வெற்றியின் அரசராக மீண்டும் வர இருக்கிறார். காத்திருத்தல் என்பது நம் அன்றாட வாழ்வில் இரண்டர கலந்துவிட்ட ஒன்றாகும். காத்திருத்தல் அனைத்தும் நமக்கு சுகமாக அமைவதில்லை. ஆனால் காத்திருத்தலின் சுகம் யாருக்காக எதற்காக காத்திருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அமைந்திருக்கிறது. எனவே இத்திருவருகை காலத்தில் திரு அவை நாம் நம் ஆண்டவர் இயேசுவின் முதல் வருகையை நினைவு கூர்ந்து கொண்டாடினாலும், அவரது இரண்டாம் வருகைக்காக நம்மை தயார்படுத்த நம்மை தூண்டுகிறது. இதனை மனதில் இருத்தி இத்திருப்பலி கொண்டாட்டங்களில் பக்தியுடன் கலந்து கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திரு வருகை கால தயாரிப்புகள் கிறிஸ்தவர்கள் ஒரு ஆன்மீக தயாரிப்பாக இந்த இளந்தளிர் வளைய செயற்பாட்டை 4 வாரங்களுக்கு 4 மெழுகுவர்த்திகளை கொண்டு தங்களை ஆயத்தப்படுத்தினர். கிறிஸ்து இயேசு இரவை பிரகாசித்த ஒளி இளந்தளிர்கள் நம் வாழ்வு தொடர்கிறது என்பதை குறிக்கிறது. இளந்தளிர் துன்பத்திலிருந்து வெற்றி கொண்டதையும் நிலை வாழ்வையும் குறிக்கிறது. முள் இலைகள் இயேசுவின் முள்முடியையும் இளந்தளிர் வளையம் ஆன்மாவின் நிலை வாழ்வையும் முள் கட்டைகள் இயேசுவின் உயிர்ப்பையும் குறிக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து மண் உருவாகி இப்புவியில் உதித்து மக்களின் பாவங்களை களைந்து உலகை மீட்டார் என்பதை இந்த இளந்தளிர் வளையம் உருட்பட வைக்கிறது. 4 மெழுகுவர்த்திகள் திருவருகை காலத்தின் 4 வாரங்களை குறிக்கிறது. ஒவ்வொரு வாரமும் 1000 ஆண்டை குறிக்கிறது. 4 வாரங்கள் ஆதாம் ஏவல் முதல் இயேசு கிறிஸ்து பிறப்பு வரை 4000 ஆண்டுகள் என கணக்கிடப்படுகிறது. ஊதான் நிறமுள்ள 3 மெழுகுவர்த்திகள் திருவருகை காலத்தில் நாம் செய்கின்ற தவம் ஜபம் நற்செயல்களையும்
இளஞ்சிவப்பு நிற மெழுகுபர்த்தி மகிழ்ச்சியையும் குறிக்கிறது. தொடர்ந்து 4 வாரங்கள் ஏற்றப்படும் மெழுகுபர்த்திகள் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை மற்றும் உலக மக்களின் தீர்ப்பிற்கான 2 வருகையும் அடையாளமாகும். ஒளி ஏற்றப்பட்ட மெழுகுபர்த்திகள் இயேசு கிறிஸ்து உலகின் ஒளி என காட்டுகின்றது. கிறிஸ்தவ குடும்பங்களில் திருவருகை கால இளந்தநீர் வளையம் இரவு உணவு ஜபத்திற்கு பிறகு ஜபத்துடன் ஒளியூட்டப்படுகிறது. இறை இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலத்திற்குள் காலடி வைக்கின்றோம். இக்காலம் இறை மகனின் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். விழித்திருந்து நம் மீட்பரை சந்திக்க நம்மை அழைக்கின்ற காலம். இருளின் பிடியிலிருந்தும் அடிமையின் பிடியிலிருந்தும் அழிவிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் காத்துக்கொள்ள மானிட மகனை சந்திப்பதற்காக அவரை நம் உள்ளத்தில் ஏற்று அவரையே அணிந்து கொள்ள அழைக்கும் அன்பின் காலம். இஸ்ரேல் மக்கள் மெசியாவின் வருகைக்காக காத்திருந்தது போல நாமும் காத்திருப்போம். விளக்குகளுடன் அன்று இயேசு ஒழிந்த 10 தோழியர் ஓமையில் அக்கன்னியர் காத்திருந்தனர். அவர்களைப் போல நாமும் விளக்குகள் ஏற்றி மணமகனின் வருகைக்காக நம்மை நாம் தயார் செய்வோம். முதல் வாரம் எதிர்நோக்கு. இதுதான் எதிர்நோக்கின் மெழுகுவர்த்தி. இது மீட்பின் வருகைக்காக காத்திருந்த நம் முதுபெரும் தந்தைகளான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை குறிக்கின்றது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்பொழுது வருமென உங்களுக்கு தெரியாது. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தை 33. ஆண்டவர் நம்மை விழிப்புடன் காத்திருக்கும்படி கேட்கின்றார். ஆனால் நாமும் உலக கவலைகளிலும் உலக கவர்ச்சிகளிலும் நம் மனங்களை செலுத்தி வாழ்ந்து வருகிறோம். இனியாவது ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கின்றேன் என்று கூறி அவரின் வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஜெபம். இம்மானுவேலான இயேசுவே, எல்லா நாடுகளிலும் எதிர்பார்க்கும் ஆண்டவரே, அனைத்து மக்களின் மீட்பரே, வந்து எங்களிடையே தங்கும். முதல் வாரத்தில் குடும்ப தலைவர் இளந்தநீர் வளையத்தை ஆசீர்வதித்து நம் இதயத்தில் வாழும் இயேசுவை வரவேற்க தகுந்த முறையில் எதிர்நோக்கு என்னும் முதல் ஊதா நிற மெழுகுவர்த்தி குடும்பத்தின் தலைவர் ஒளியூட்டுகிறார். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவையை நிகழ்த்துக்கொள்கிறேன். சொல்லாலும் செய்யலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நினைவாற்றுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கனியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலும் இருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறை இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரியவர்களே, இணையதள நண்பர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம் என ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உள்ளது என்பதை சபை உரையாடல் புத்தகத்திலே அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 13 வரை நாம் காணலாம். ஆம், அதே போன்று திருச்சபையும் திருவழிபாட்டாண்டை 5 காலங்களாக பிரித்திருக்கின்றது. திருவருகை காலம், கிறிஸ்துவின் பிறப்பின் காலம், பொது காலம், தவக்காலம் மற்றும் உயிர்ப்பின் காலம். திருவருகை காலம், கிறிஸ்துவின் பிறப்பின் காலம், பொது காலம், தவக்காலம், உயிர்ப்பின் காலம் என 5 காலங்களையும் கடந்த ஆண்டு சீரும் சிறப்புமாக திருச்சபையோடு இணைந்து கொண்டாடி முடித்த நாம் இன்று திருவழிபாட்டாண்டில் புதிய ஆண்டை, அதாவது புத்தாண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த திருவருகை காலத்தில்
இந்த திருவருகை காலத்தில் கத்தருக்கு ஆலயங்களில் கத்தருக்கு அனைத்து ஆலயங்களிலும் ஒரு மென் வளையத்தை ஏற்படுத்தி அந்த வளையத்திலே மெழுகுதிரிகளை ஏற்றுவது வழக்கமாக இருக்கின்றது. 5 மெழுகுதிரிகள், அதில் 4 மெழுகுதிரிகள் 4 வார தயாரிப்பை குறிப்பிடுகின்றது. ஆமீர இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இதை ஏன் வட்டமாக செய்கின்றார்கள் என்று கேட்கின்ற போது, அதாவது கடவுள் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், கடவுள் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் கடவுள் என்பதை குறிப்பதற்காக தான் இது ஒரு வட்ட வடிவில் அமைக்கின்றார்கள். மேலும் இந்த திருவருகை காலத்தில் திருவழிபாட்டு வாசகங்கள் அனைத்தும் எதை குறிப்பிடுகின்றன என்று தியானிக்கின்ற நேரத்தில், இன்றிலிருந்து டிசம்பர் மாதம் 16 வரை இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையை பற்றி திருவழிபட்டு வாசகங்கள் அனைத்தும் பேசுகின்றது. ஏன் அவ்வாறு பேசுகின்றது என்றால், நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு முன்பாக 2 வருகைக்காக தயார் செய்ய வேண்டும். 2 வருகைக்கு தயார் செய்யாமல் நாம் இருந்தோமே என்றால், நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு தகுதியற்றவர்கள் ஆகிவிடுவோம் என்பதற்காக தான் முதலில் இன்றிலிருந்து டிசம்பர் மாதம் 16 வரை 2 வருகைக்குரிய வாசகங்களை திருச்சபையானது நமக்கு வழங்கி இருக்கின்றது. 16 24 வரை கிறிஸ்து பிறப்பிற்கு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய வசனங்களை நமக்கு வழங்குகின்றது. 25 நாள் கிறிஸ்து பிறப்பின் வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். இத்திருவருகை காலத்திலே அனைத்து ஆலயங்களிலும் நாம் இந்த வளையங்களை பார்க்கின்றோம். மேலும் இந்த வளையத்திலே பசுமையான கிளைகளை கொண்டு அலங்கரிப்பது வழக்கம். வெளிநாடுகளிலே எவர்கிரீன் மரத்திலிருந்தும் ஃபைன் மரத்திலிருந்தும் இந்த கிளைகளை பறித்து அவர்கள் இதை அலங்கரிப்பார்களாம். ஏன் என்று பார்த்தால், 365 நாட்களும் இந்த மரங்கள் பசுமையாகவே இருக்குமாம். வாடாமல் வதங்காமல் இந்த மரங்கள் இருப்பதனால் இந்த கிளைகளை கொண்டு அலங்கரிக்கின்றார்கள். இது எதை குறிக்கின்றது என்று சிந்திக்கின்ற நேரத்தில், அதாவது நிலை வாழ்வை, என்றும் அழியாத வாழ்வை கொடுப்பதற்காக கிறிஸ்து பிறக்கின்றார் என்பதை குறிப்பதற்காக இந்த மரக்கிளைகளிலிருந்து அவர்கள் இந்த வளையங்களை அலங்கரிக்கிறார்கள். மேலும் இந்த மெழுகுதிரிகளை நாம் பார்க்கின்ற போது, 3 ஊதா நிற மெழுகுதிரிகளையும் 1 மென் சிவப்பு நிற மெழுகுதிரியும் நடுவிலே 1 வெண்மை நிற மெழுகுதிரியும் நாம் பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு மெழுகுதிரிகளும் ஒரு கருத்தினை நமக்கு குறிப்பிடுகின்றது. முன்னுரையிலே நாம் வாசிக்க கேட்டது போல, இந்த 4 மெழுகுதிரிகளும் வெண்மை நிற மெழுகுதிரியை சுற்றி இருக்கின்ற 4 மெழுகுதிரிகளும் 4000 ஆண்டுகளை குறிப்பிடுகின்றது. இது 4 வாரம் தயாரிப்பல்ல, இந்த கிறிஸ்துவின் பிறப்பிற்கான தயாரிப்பு 4 வாரங்களில் தயாரிப்பல்ல, 4000 வருடங்களுக்குரிய தயாரிப்பு என இந்த 4 மெழுகுதிரிகளும் குறிப்பிடுகின்றது. ஆமீர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரியவர்களே, இந்த முதல் மெழுகுதிரி எதை குறிக்கிறது என்றால், மீட்பின் வருகைக்காக காத்திருந்த முதுபெரும் தந்தையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களை அடையாளப்படுத்துகின்றது. ஆம், இந்த நம்பிக்கையின் மெழுகுதிரி எதிர்நோக்கிய மெழுகுதிரி என்றும் அழைக்கப்படுகின்றது. நாமும் அந்த முதுபெரும் தந்தையர்களைப் போல எதிர்நோக்குடன் நம்பிக்கையுடன் கிறிஸ்துவை எதிர்கொள்ள 2 வருகைக்காக தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மெழுகுதிரியானது ஏற்றப்படுகின்றது. 2 மெழுகுதிரியானது, அதாவது விசுவாசம். இத்திரியானது எசையா, எரமியா, தானியல் போன்றவர்களை குறிப்பிடுவதாக இத்திரி அமைகின்றது. இத்திரி விசுவாசத்தின் திரி என்றும் அழைக்கப்படுகின்றது. எவ்வாறு எரமியா, தானியல் போன்றவர்கள் விசுவாசத்தோடு மக்களை வழி நடத்தினார்களோ, அதே விசுவாசத்தை விசுவாசத்தின் தூதர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக இந்த மெழுகுதிரியை நாம் ஏற்றுகின்றோம். 3 திரியானது திருமுழுக்கு யோவானின் திரி என அழைக்கப்படுகின்றது. மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்றது அவரது போதனையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த
திருவருகை காலத்திலே ஒப்புற வரச்சாதனத்தை பெற்று மனம் மாறி கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் தயார் செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதாக இந்த திரியானது இருக்கின்றது. இந்த திரியானது மகிழ்ச்சியின் திரி என்றும் அழைக்கப்படுகின்றது. மேலும் நான்காவது திரி, இத்திரியானது அன்னை மரியாவையும் அவருடைய கணவர் யோசேப்பையும் குறிப்பிடுகின்றது. இத்திரியானது அன்பு என்னும் கருத்தை கொண்டு வாழ அழைப்பு விடுக்கின்றது. கடவுள் மனிதர் மீது கொண்டிருந்த அன்பையும் அதே போன்று நாமும் பிறர் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்றும் இந்த திரியானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஐந்தாவது திரியானது வெள்ளை நிற திரி. இந்த திரி இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகின்றது. ஆம், இந்த மீட்பின் வரலாற்றிலே நாம் முதுபெரும் தந்தையர்களை பார்த்தோம், இறை வாக்கினர்களை பார்த்தோம், திருமுழுக்கு யோவானை பார்த்தோம், நமது அன்னை மரியாவையும் யோசேப்பையும் பார்த்தோம். கிறிஸ்து இல்லை என்றால் இந்த வளையம் ஒரு முழுமை அடையாது. எனவே ஐந்தாவது திரியாக கிறிஸ்து வீற்றிருக்கின்றார். அமைதியின் அரசனாக நமது கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகின்றார் என்பதை இந்த திரியானது நமக்கு குறிப்பிடுகின்றது. ஏன் இந்த திரிகளை நாம் ஏற்றுகின்றோம்? வேறு எந்த பொருட்களை நாம் ஏற்றாமல் அல்லது அடையாளப்படுத்தாமல் நாம் ஏன் இந்த திரிகளை ஏற்றுகின்றோம் என்று தியானிக்கின்ற நேரத்திலே நமது கடவுள் நானே உலகின் ஒளி என்று தம்மை தாமே குறிப்பிட்டிருக்கின்றார். முதலில் கடவுள் பேசிய வார்த்தை ஒளி தோன்றுக. தொடக்க நூலிலே அதிகாரம் 1:3 இதை நாம் பார்க்கலாம். கடவுள் முதலில் படைத்த படைப்பு ஒளி. ஒளியானது கடவுளின் பிரசன்னத்தை குறிப்பிடுகின்றது. இஸ்ரவேல் மக்கள் இரவிலே நடந்து வருகின்ற போது நெருப்பு தூணாக கடவுள் அவர்களை வழி நடத்தினால் கடவுளுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது. மோசேக்கு எரியும் முட்செடியிலே ஒளியாக கடவுள் காட்சி அளிக்கின்றார். அந்த நெருப்பின் மூலமாக கடவுள் அவர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். மேலும் எலியாவின் ஜெபத்தை, எலியாவின் காணிக்கையை வானத்தில் இருந்து நெருப்பு புரிய செய்து அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார் கடவுள். மேலும் பெந்தகோஸ்து திருவிழாவிலே அப்போஸ்தலர்களின் மீது நெருப்பு போன்ற நாவ் வடிவிலே தூய் ஆவியானவரை பொழிந்து அவர்களை நிரப்புகின்றார். ஆம், கடவுளின் பிரசன்னத்தை குறிப்பதாலும் முதலில் கடவுள் படைத்ததாலும் ஒளியை எந்த ஒரு ஜபத்திற்கும் திருவழிபாட்டிற்கும் முன்பாக முதலில் ஏற்றுகின்றோம். இந்த திருவருகை காலத்தில் இந்த ஆண்டின் முதலில் இந்த ஒளிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு விவிலியத்தின் மதிப்பீடுகளையும் அதை வைத்து நாம் தியானிக்கின்றோம். மேலும் இந்த ஒளியானது எதை குறிப்பிடுகின்றது என்றால் இந்த ஒளி எப்போதும் மேல் நோக்கி தான் எரியும். இந்த மெழுகு திரிகளை நீங்கள் தலையீடாக பிடித்தாலும் சரி, ஒளியானது மேல் நோக்கி தான் எரியும். நமது எதிர்நோக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் அமைதியும் மகிழ்ச்சியும் அன்பும் மேல் நோக்கியதாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மெழுகு திரிகளை இந்த திருவருகை காலத்தில் நாம் ஏற்றுகின்றோம். மேலும் இந்த நெருப்பானது ஒளியானது சிறியதாக இருந்தால் சிறிய காற்று அடித்தவுடன் அது அணைந்துவிடும். ஆனால் அதுவே ஒரு காற்று தீ போன்று இருந்தால், பெரியதாக இருந்தால், எவ்வளவு காற்று அடிக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த காற்றானது, அந்த நெருப்பானது அந்த காட்டையே அழித்துவிடும். எனவே தான் இந்த நமக்கு இது எதை குறிப்பிடுகிறது என்றால் நம்மிடம் இருக்கின்ற எதிர்நோக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் அமைதியும் மகிழ்ச்சியும் அன்பும் பெரியதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற நேரங்களில் நமது வாழ்க்கையில் வருகின்ற துன்பம் துயரங்கள் எவ்வளவுதான் பெரியதாக வந்தாலும் நமது விசுவாசம் அதிகரித்து கொண்டே செல்லும் என்பதற்காக தான் இந்த மெழுகுதிரியானது ஏற்றப்படுகின்றது. தங்கமானது நெருப்பிலே தூய்மைப்படுத்தப்படுகின்றது. அதே போன்று நம்முடைய எதிர்நோக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் அமைதியும் மகிழ்ச்சியும் நம்மை தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்மை புனிதப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாம் வாழ்கின்ற சமுதாயத்தை புனிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஒளியானது ஏற்றப்படுகின்றது. மேலும் நெருப்பின் தன்மை என்றும் மாறாத ஒன்று. எங்கு தொட்டாலும் அதை சுடதான் செய்யும். இன்றும் நேற்றும் நாளையும் அதன் தன்மை என்றுமே மாறாது.
அதே போன்று கிறிஸ்தவர்களாகிய நமது தனித்துவமும் என்றும் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒளியானது ஏற்றப்படுகின்றது. இந்த நெருப்பை, அதாவது இந்த ஒளியை எங்கு வைக்க வேண்டுமோ அங்குதான் வைக்க வேண்டும். இந்த ஒளியை இங்கு வைக்கின்ற நேரத்தில் இது கடவுளின் பிரசன்னமாக தெரிகின்றது. அதே நேரத்தில் நரகத்திற்கும் எரி நரகம் என்று நெருப்பை தான் குறிப்பிடுகின்றோம். அதாவது நமது எதிர்நோக்கையும் விசுவாசத்தையும் அமைதியையும் மகிழ்ச்சியும் அன்பையும் கடவுள் மீது வைக்கின்ற போது அது கடவுளின் சின்னமாக இருக்கும். அதில் எங்கு நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டுமோ, யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அவர்கள் மீது தான் வைக்க வேண்டும் என்பதை இது குறிப்பிடுகின்றது. மேலும் இந்த ஒளியானது ஒரு மெழுகுதிரியிலிருந்து 1000 மெழுகுதிரிகளை நாம் ஏற்றினோம் என்றாலும் அது குறைவுபடுவதில்லை. இந்த மெழுகுதிரி அழிந்தாலும் அடுத்த ஒளி எரிந்து கொண்டுதான் இருக்கும். அதே போன்று நம்மிடம் இருக்கின்ற இந்த எதிர்நோக்கும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அமைதியையும் பிறருக்கு பகிர வேண்டும். நம்மில் மட்டும் இருந்து விடக்கூடாது. அதாவது அவ்வாறு இருந்தால்தான் நாமும் நிலையான வாழ்வை பெறுவோம் என்பதை குறிப்பிடுவதற்காக இந்த மெழுகுதிரிகளை நாம் ஏற்றுகின்றோம். எனவே முதுபெரும் தந்தையர்களைப் போல, நீதி தலைவர்களைப் போல, இறை வாக்கினர்களைப் போல, அரசர்களைப் போல, திருமுழுக்கு யோவானைப் போல, நமது அன்னை மரியாளையும் அவரது கணவர் யோசேப்பையும் போல எதிர்நோக்குடன் நம்பிக்கையுடன் நமது ஆண்டவரின் மகிமையோடு அரசராக வருவார் என்பதற்கு நம்மையே நாம் தயாரித்து கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவதற்கு தயாரிப்போம் என்ற மனநிலையோடு இத்திருப்பலையில் தொடர்ந்து ஜெபிப்போம். நமது விசுவாசத்தை இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ள முடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகுக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உள்ளவோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுள்ளம் கொள்ளுமாறு அவரது இரக்க பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். வெற்றி என்னும் இலக்கில் எம்மை வழிநடத்தும் இறைவா, திரு அவை இன்று தொடங்கும் திருவழிபாட்டு ஆண்டில் எம் திருத்தந்தை தொடங்கி பொது நிலையினர் வரை அனைவரும் வரும் நாட்களில் எதிர்நோக்கி இருக்கும் வருகையின் போது இறைவன் திருமுன் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு எங்களை நாங்கள் தயாரித்துக் கொள்ள இந்த திருவருகை காலத்தை சரியாக முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் ஒளியே எம் இறைவா, இன்று உலகில் நிலவும் மனித குலத்திற்கு எதிராக பயங்கரவாதம் ஒழிந்து எங்கும் அமைதி நிலவ, ஏற்றத்தாழ்வுகள் நீக்கி ஒற்றுமையுடன் வாழ தேவையான ஞானத்தை ஒழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அளவற்ற அன்புக்கு அடித்தளமான இறைவா, மழையினால் பாதிக்கப்பட்ட எல்லா கிராமங்களிலும் பொருள் சேதம், மன உளைச்சல், வேதனைகள், உயிர் சேதம் இவற்றின் விளைவாக வாழ்வையே இழந்து தவிக்கும் எம் சகோதர சகோதரிகளின் துயர் துடைக்க உம் கரம் பற்றிட தேவையான அருளை ஒழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன்னை படைத்தவரை உன் வாலிப நாட்களில் நினை என்று சொன்ன எம் இறைவா, இளையோ தங்கள் வாழ்வில் நல்ல சிந்தனைகளையும் நற்செயல்களிலும் விசுவாச வாழ்வில் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வில் என்னாலும் சான்று பகர தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, வரும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் முன் தயாரிப்புகளை நாங்கள் வெறும் வெற்று வெளி அடையாளங்களை மையப்படுத்தி வாழாமல் ஆன்மீக தயாரிப்புகளில் எங்களை புதுப்பித்துக் கொண்டு உன் பிறப்பு ஏழைகளுக்கு நற்செய்தியாக அமைந்தது போல நாங்களும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வரம் வருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட கருத்துகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, எல்லாரையும் ஈர்க்கின்ற நீர், எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உமது மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் சேவிசாய் தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தி அருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். Bye.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்படி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளில் இருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளமை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மெய் ஆண்டவர் உங்களோடு மார்பனவாக அவர் பணித்தவாறே மறைநூல்களை கொண்டாடுகின்றோம்.
ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவை அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வணங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் இவரே எங்களை மத்திய என்றும் காணிக்கை அக்குவராக இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்பதாக உண்மணி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வென்றலுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரடும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிரல்லோ. நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரை ஒன்றிற்கு எல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்று மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Thank you.
தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை